செல்வந்தரின் வழி. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலத்திருக்கக்கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். செல்வந்தர்கள் பைத்தியமான வழியை பின்பற்றுகிறார்கள். தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்துவும் மதிகேடனே என்றுதான் சொல்லுகிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் களஞ்சியங்களை பெரிதாக கட்டி தானியத்தையும் பொருட்களையும் அதில் சேமித்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். லூக்கா 12:19-20. உலக ஐஸ்வர்யத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு பிரயோஜனமற்றது. நித்திய ஜீவனே மெய்யான ஐஸ்வர்யம். நம்முடைய எல்லா ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் நம்முடைய நித்திய ஜீவனே அதிக மேன்மை உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். அப்போஸ்தலர் பேதுரு நம்முடைய ஆத்ம மீட்பின் மேன்மையை இவ்வாறு எழுதுகிறார். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:18-19. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். ஆகையினால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை விட நம்முடைய நித்திய ஜீவனே நமக்கு விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். உலக ஐஸ்வர்யத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சகோதரரோ நம்முடைய சிநேகிதரோ நமக்கு செய்ய முடியாததை கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். நம்முடைய ஐஸ்வர்யத்தினாலோ நம்முடைய சம்பத்துக்களினாலோ நம்மால் கிரயத்திற்கு வாங்க முடியாததை கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் கிரயத்திற்கு வாங்கி நமக்கு அதை இலவசமாக கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரர் இந்த சத்தியத்தை இவ்வாறு சொல்லுகிறார். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. நம்முடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. ஆனாலும் அதை நம்முடைய ஐஸ்வர்யத்தினாலோ சுய கிரியைகளினாலோ ஒருபோதும் கிரயத்திற்கு வாங்க முடியாது. நம்மால் முடியாததை கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கிரயத்திற்கு வாங்கி அதை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் நம்முடைய பெற்றோரிடத்திலும் சகோதரரிடத்திலும் அன்பு கூறுவதை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாய் அன்பு கூற வேண்டும். ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் மிகவும் ஞானிகளாய் இருப்பார்கள், பெரிய தலைவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் மரணம் சம்பவிக்கும். மரணத்தில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு உலக பிரகாரமாக எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும் அவர்களால் மரணத்திற்கு தப்பிக்கவே முடியாது. ஞானிகளும் மரித்து போகிறார்கள், அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து போகிறார்கள். ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறார்கள், அவர்களுக்கும் மரணம் வருகிறது. ஒரு சிலரோ எப்போதும் பிறருக்கு தீங்கு நினைத்து தீமையையே செய்கிறார்கள், அவர்களுக்கும் மரணம் வருகிறது. நற்குணம் உள்ளவர்களுக்கும் மரணம் வருகிறது, துர்க்குணம் உள்ளவர்களுக்கும் மரணம் வருகிறது. நல்லோருக்கும் மரணம் வருகிறது, தீயோருக்கும் மரணம் வருகிறது. துர்க்கிரியைகளை செய்கிறவர்களுக்கும் மரணம் வருகிறது. நியாயம் பண்ணுகிறவர்களுக்கும் மரணம் வருகிறது, அநியாயம் பண்ணுகிறவர்களுக்கும் மரணம் வருகிறது. மனுஷர் மரிக்கும் போது அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களோடு கூட போகாது. அவர்கள் மரித்த பின்பு தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்துவிட்டு போகிறார்கள்.
கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்திருக்கிறதில்லை. அவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் கணம் பொருந்தியவனாய் இருந்தாலும் அவனுடைய மேன்மை நிலைத்திருப்பதில்லை. அவனுடைய மகிமை நிழலை போல மறைந்து போகும். மறித்து போனால் எல்லாம் மறைந்து போகும். ஞானிகள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த பூமியில் ஜீவிக்கும் போது எவ்வளவு நேர்மையானவர்களாகவும் கண்ணியம் உள்ளவர்களாகவும் ஜீவித்தாலும் அவர்களும் இந்த பூமியில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கும் மரணம் வரும். நாம் மறித்து போன பின்பு நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். இம்மையில் நாம் சந்தோஷமாய் இருந்தாலும் மறுமையிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதற்கு ஏற்ற பிரகாரம் இம்மையில் ஜீவிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் ஆடம்பரமாய் ஜீவித்துவிட்டு மறித்த பின்பு நரகத்தின் வேதனையை அனுபவிப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மறுமையை குறித்தும் தங்களுடைய நித்திய ஜீவனை குறித்தும் நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரமே மரணத்திற்கு பயப்படாமல் மரணமே உன் கூர் எங்கே என்று தைரியமாய் கேட்பார்கள். இந்த பிரபஞ்சத்தில் புத்தி இல்லாதவர்களாய் அநியாயம் செய்து துன்மார்க்கமாய் ஜீவித்து மறித்து போனவர்களை பார்த்து, ஐஸ்வர்யவானே, உன் ஐஸ்வர்யம் எங்கே, உன் ஆடம்பரம் எங்கே என்று மரணம் கேள்வி கேட்கும். நாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு நம்முடைய சரீரத்தின் அழகு அழிந்து போகும். நம்முடைய பரிசுத்தமோ ஒருபோதும் அழிந்து போவதில்லை. மரணம் நம்முடைய பரிசுத்தத்தை சேதப்படுத்தாது. நம்முடைய பரிசுத்தமே நமக்கு மெய்யான அழகு. துன்மார்க்கருடைய மரணத்தை சங்கீதக்காரர் தெளிவாக சொல்கிறார். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும்.